ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வித்யா பிளாக்ஸ் அண்ட் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, சிம்பிள் மட்டன் பிரியாணி எப்படி செய்கிறது, அதுவும் குக்கரில் எப்படி செய்யணும்னு தான் பார்க்க போகிறோம். முதல்ல நம்ம மட்டனை வேக வச்சு எடுத்துக்கலாம். மட்டன் வேக வைக்க தண்ணி கூடவே மஞ்சத்தூள், உப்பு, தனி மிளகாய்த்தூள், இஞ்சி பூண்டு, விழுது எல்லாமே ஆட் பண்ணி இந்த மாதிரி வேக வச்சு எடுத்துக்கணும். நான் வேக வைக்க ஒரு 7-8 விசில் விட்டேன். இப்போ பிரியாணி செய்கிறதுக்கு மசாலாவை நம்ம ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி எடுத்துக்கலாம். நான்ஸ்டிக் பேனில் 2 காஞ்ச மிளகாய், 1/2 இன்ச் பட்டை, 2 கிராம்பு, 1 ஏலக்காய், கொஞ்சமாக வந்து சோம்பு, சீரகம், மிளகு இதெல்லாம் போட்டு நான் ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். நான் வந்து மட்டன் வந்து ஒரு 1/2 கிலோ மட்டன் எடுத்துக்கிட்டதுனால இந்த மசாலா எனக்கு போதுமானதாக இருந்தது. இல்லை உங்களுக்கு மசாலா ஜாஸ்தியாக வேணும்னா நீங்கள் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் ப்ரொபோர்ஷன்ஸை. இப்போ வறுத்த இந்த ஐட்டம் எல்லாத்தையுமே நம்ம மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் அரைச்சி செய்யும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும் பிரியாணி. இப்போ குக்கரில் 3-4 டேபிள் ஸ்பூன் வெஜிடபிள் ஆயில் ஊற்றிக்கோங்க. இப்போ தாளிப்புக்கு பட்டை, கிராம்பு, ஏலக்காய் உங்களோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ நான் தாளிப்புக்கு ரொம்ப கம்மியாக தான் போட்டிருக்கேன், ஏன்னா நம்ம அரைச்சி வச்ச பொடி ஆட் பண்ண போகிறோம்ல, அதனால். 3-4 மீடியம் சைஸ் வெங்காயம், 2 பச்சை மிளகாய், 2 சின்ன சைஸ் தக்காளியும் கட் பண்ணி வச்சுருக்கேன். பட்டை கிராம்பு ஏலக்காயெலாம் தாளித்து விட்டதுக்கு அப்புறமேட்டு வெங்காயமும் பச்சை மிளகாயும் போட்டு நல்லா நம்ம வதக்கி எடுக்கணும். ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணிக்கிறேன். இதோட அந்த ரா ஸ்மெல் வந்து போகணுன்ற அளவுக்கு நல்லாவே நம்ம வதக்கி எடுத்துக்கணும். இப்போ நம்ம கட் பண்ணி வச்ச தக்காளியும் ஆட் பண்ணி நல்லா சாட் பண்ணிக்கணும். இப்போ ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி, புதினா இலையும் போட்டு நல்லா நீங்கள் வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாம் நல்லா வதங்கின உடனே நம்ம அரைச்சி வச்சு அந்த மசாலா பொடியும் ஆட் பண்ணிக்கணும். ஏன் நம்ம ஃபஸ்ட்டே ஆட் பண்ணலன்னா, ஆல்ரெடி இதை நம்ம வந்து வறுத்து எடுத்து தான் அரைச்சிருக்கோம். இப்போ இது கூடவே வேக வச்ச மட்டனையும் தண்ணியும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம். எப்போவுமே நம்ம பிரியாணிக்குனாவே 1 to 1.5 கப் அளவுக்கு தான் தண்ணி விடுவோம். ஸோ நான் ஏற்கனவே வேக வச்சு வச்ச அந்த மட்டன் ஸ்டாக் தண்ணி இருக்கும் இல்லையா, ஸோ அதை தான் நான் எடுத்துக்கிறேன். இப்போ நான் 1.5 கப் அளவுக்கு ரைஸ் எடுத்துக்கிட்டதுனால 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு காரம் தேவைன்னா நீங்கள் கொஞ்சமாக தனி மிளகாய்த்தூள் ஆட் பண்ணியிருக்கலாம். எனக்கு இந்த காரமே போதும்னு இருந்தது, அதனால் நான் ஆட் பண்ணல. நாம் ஏற்கனவே மட்டனை வந்து உப்பு போட்டு வேக வச்சதுனால இப்போ அதுக்கு தேவையான அளவுக்கு தான் நம்ம வந்து உப்பு சேர்க்கணும். ஸோ உப்பு சேர்க்கும்போது ஜாக்கிரதையாக சேருங்க. இப்போ தண்ணி நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறம் நம்ம ஊற வச்ச ரைஸ் ஆட் பண்ணிக்கணும். ரைஸ் ஆட் பண்ணதுக்கப்புறமேட்டு ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா நீங்கள் வந்து இந்த மாதிரி கிண்டிகிட்டே இருந்தீங்கன்னா ஒரு சர்டன் பாயிண்டில் ரைஸும் தண்ணியும் ஒன்றா சேர்ந்த மாதிரி வரும். அந்த டைமில் நீங்கள் லிட்டை க்ளோஸ் பண்ணி விசில் போட்டு சிம்மில் வச்சு ஒரு 20 மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணுங்கள். 15 to 20 மினிட்ஸ் வச்சாவே ரைஸ் வெந்துடும், விசில் அடிக்கணுன்ற அவசியம் கிடையாது. பாருங்கள், ரொம்ப சூப்பரான டேஸ்டான மட்டன் பிரியாணி ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.